நண்பர்களே, கிராமத்து புதுமாப்பிள பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் பிசின், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, ஏலக்காய், பொடி பண்ண ஜாதிக்காய், கசகசா இதெல்லாத்தையும் எடுத்துக்கோ. பாதாம் பிசினை நல்லா பொடியாக உரலில் போட்டு நுணுக்கி ஒரு ஸ்பூன் அளவு போட்டு தண்ணி ஊற்றுங்க. அதே போல் நம்ம வச்சுக்கிற இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் 10 மணி நேரம் ஊற விடுங்க. தேவைனா வால்நட், கேஷ்யூஸ் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊறின அப்புறம் பாதாம் பயிரை தோல் நீக்கி இதோடவே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாம் பிசன்ல தண்ணியை நீக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு சுண்ட காய்ச்சின பாலில் ஒரு ஸ்பூன் தேன், இது ரெண்டுத்துலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நன்கு கலக்கி இரவு தூங்க போகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி குடிக்கணும். பகல்லையும் குடிக்கலாம். அதெல்லாம் சரிங்க, சாப்பிட்டா என்ன செய்யும் அதானே கேட்குறீங்க. அதான் புதுமாப்பிள பானம்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நீங்களா புரிஞ்சிக்க வேண்டியதுதான். வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இருந்தால் மீதி கதையை அவங்க கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அளவோட சாப்பிடுங்க, அப்புறம் இந்தியாவோட மக்கள் தொகை ஏறி போச்சுன்னு என்ன வையாதீங்க. பகிர்ந்தீங்கன்னா ஒரு சோசியல் சர்வீஸ் தான்.